அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அவங்க கொய்த்துடைய மிக மிக ஒரு முக்கியமான தகவலை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். கொய்த்தில் பகுதி நேர ஊரடங்கு அல்லது முழு நேர ஊரடங்கு வர அதிகம் வாய்ப்பு உள்ளதாக அல்கப்பா செய்தினும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா எமர்ஜென்சி கமிட்டி இவங்களாம் ஒன்று கூடி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நடக்கிற அமைச்சரவை கூட்டத்தில் கொய்த்தில் லாக்டவுன் போடுறதா இல்லையா சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியே வரும். ஒன்று நாளைக்கு வெளியே வரும் அல்லது புதன்கிழமைக்குள்ள வெளியே வரதா தகவல் வெளியே வந்திருக்கு. எதுவாக இருந்தாலும் பிப்ரவரி 25க்கு முன்னாடி 90% லாக்டவுன் போட வாய்ப்பு உள்ளதா எல்லா செய்தி நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கோங்க, சரிங்களா? பிப்ரவரி 3க்கு அப்புறம் கொய்த்தில் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் கேசஸ் படிப்படியா அதிகமாய் இப்ப அதிக அளவில் வந்திருக்கு. அதனால தான் இந்த முடிவுல அவங்க எடுக்கிறாங்க. நேற்று கொய்த்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் பாத்தீங்கன்னா 862 பதிவாகி உள்ளது. அதே போல மரணம் பாத்தீங்கன்னா 5, ஐசியூ கேஸ் பாத்தீங்கன்னா 146. ஏன்னா லாக்டவுன் போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா லாக்டவுன் வழி எல்லாம் அனுபவிச்சோம்னா, ஏன்னா அங்க வந்து ஒரு 5 மாசம் வீட்டுக்குள்ளே இருந்தேன். அது வந்து என்ன ஒரு மனநிலை மனநோயாலே ஆகிடுச்சு, அந்த மாதிரி இருந்தது. இன்ஷால்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். இவங்க வேற 90% சொல்றாங்களா, அது வந்து என்னதான் சொல்றதுன்னு தெரியல. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் வந்து சிறந்தது. அதே போல 2020 குவைத்தை விட்டு வெளியானவங்க எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 134,000 சொல்லிட்டு குவைத் டைம்ஸ்ல வந்து ஒரு செய்திகள் வெளியே வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. எதுவாக இருந்தாலும் தடையை இப்ப ஓபன் பண்ணாலும் தயவு செய்து குவைத்துக்கு போகாதீங்க ஒரு 10 நாளைக்கு. ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் அவங்க காசு வாங்குவாங்க. அதனால வெயிட் பண்ணிட்டு போங்க, அதுதான் உங்களுக்கு வந்து சிறந்தது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தால் மறக்காம என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் உங்கள் லொக்கேஷன் விடுறேன். அதே போல பிசிஆர் எடுக்க சென்னை வந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இங்கே இருக்க எல்லா ஃபார்மாலிட்டியும் நல்லபடியாக முடிச்சு உங்களை நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கிறேன். பெல் சாலமால நீங்கள் வந்து குவைத்தில் காசு கட்ட முடியாட்டி இங்கே என்கிட்ட வாங்க, என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. இங்கே நான் ஏற்பாடு செஞ்சு உங்களை நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கிறேன். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.